வெல்கம் டு ராம்ஜோ சமையலறை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கம்பங்கூழ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது. எல்லா டைமுமே நம்ம சாப்பிட்லாம். வெயில் காலத்தில் கொஞ்சம் நம்ம அதிகமாகவே நம்ம எடுத்துக்கலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கம்பங்கூழ் செய்கிறதுக்கு குக்கர் வந்து நான் எடுத்து அதில் வச்சு செய்ய போகிறேன். கொஞ்சம் அடிக்கனமாக இருக்கிற பாத்திரம்னா அடி பிடிக்காமல் வரும், அதனால் குக்கரில் நான் செய்ய போகிறேன். இது வந்து வீட்டிலேயே அரைச்ச மாவு தான், தேவையான அளவு எடுத்துக்கிடுவோம். இப்போ தண்ணி வந்து ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஒரு கப்பு மாவு எடுக்கிறோம்னா தாராளமாக 3 கப்பு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடலாம். உப்பு போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிறணும். நம்ம அடுப்பில் தண்ணியை வச்சுட்டு மாவை கொட்டி அப்புறம் கலந்தோம்னா அந்த அளவுக்கு வந்து கட்டி கட்டியாக ஆயிரும். இது வந்து நம்ம கீழே வச்சு ஃபுல்லாக கரைச்சி விட்டுட்டு அப்புறமா அடுப்பில் ஏற்றி வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா கட்டி இல்லாமல் நல்லா கிடைக்கும் கூழ். இப்போ நல்லா நான் கரைச்சிட்டேன். இப்போ அடுப்பில் எடுத்து வச்சு கூழ் கிண்ட ஆரம்பிச்சுருவோம். இப்படி கை விடாமல் நம்ம வந்து அதை கிண்டிகிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இன்னொன்று அடி பிடிக்காது. நான் வச்சு நான் கிண்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காது. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கை விடாமல் நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். அதனால் நைஸாக வந்து மாவு அரைச்சிட்டேன். இதில் வந்து கம்பை வந்து ஊற வச்சும் அரைப்பாங்க, குறை குறப்பாக அரைச்சி அப்படியும் செய்யலாம். நான் வந்து மாவு அரைச்சி செய்கிறேன். ரெடிமேடாக மாவு கிடைக்கும், நீங்கள் அப்படியே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ கூழ் வந்து வெந்துருச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு தண்ணியில் வந்து நம்ம கையை விட்டுட்டு அப்படியே நம்ம அந்த கூழில் தொட்டு பார்த்தோம்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் வரணும். அப்போ மாவு வந்து வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுருவோம். மறுநாள் காலையில் நான் எடுத்து பார்த்தம்போது இப்படி இருந்துச்சு. நான் நைட்டே கிண்டி வச்சுட்டேன், காலையில் எடுத்து பார்த்தா இப்படி இருக்குது. இப்போ நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சு நம்ம வந்து கூழ் வந்து கரைச்சிக்கலாம். நைட்டே நம்ம செஞ்சு வச்சோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட். அப்போயே செஞ்சு சாப்பிட்றத விட நைட்டு செஞ்சு வச்சோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நைட்டே நான் கிண்டி வச்சுட்டேன். இப்போ எங்களுக்கு நாங்கள் 4 பேருக்கு எங்களுக்கு தேவையான அளவு நான் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் கலந்துக்கிறேன். மிச்சத்தை அப்படியே எடுத்து வச்சுருவோம். தேவையான அளவு எடுத்து கலந்து கலந்து நம்ம சாப்பிட்டுடலாம். கைப்பட்டால் கெட்டு போயிடும். இப்போ தண்ணி ஊற்றி நான் கலந்துட்டு கையிலேயே நல்லா கரைச்சி விடணும். இதில் கரண்டியெல்லாம் வச்சு கலக்கக்கூடாது. கையை வச்சே நல்லா கலந்து விட்டுட்டு அப்போ தான் வந்து ஈவனாக நல்லா அந்த கூழ் வந்து கரையும். நான் தயிரும் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த கூழ் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது நைட்டே நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா காலைல எழுந்திரிச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு எந்த டிஃபனும் சாப்பிடாமல் நம்ம கூழே நம்ம சாப்பிட்டுக்கலாம் காலைல எழுந்திரிச்சு. இப்போ நல்லா நான் வந்து கரைச்சிட்டேன். இப்போ தேவையான அளவு நம்ம தயிர் ஊற்றி கலந்து விட்டுக்குருவோம். நான் கம்பங்கூழ் தொட்டுக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம், மோர் மிளகாய், மாங்காய், நார்த்தங்காய், ஊறுகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வந்து அந்த கூழில் வந்து மாங்காயும் சின்ன வெங்காயமும் கலந்துக்கரலாம். கலந்து சாப்பிட்டா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கம்பங்கூழ் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கேப்பை, இந்த மாதிரி சிறுதானியத்தில் நம்ம என்னென்ன செய்யணுமோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கம்பங்கூழ் வந்து சாப்பிட்றதுக்கு நான் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு மண் பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் 2 கிளாஸில் ஊற்றி வச்சிட்டேன். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுனால நம்ம வந்து எடுத்து சொல்லி அதை அவங்கள வந்து சாப்பிட வச்சிடணும். கூழ் வந்து உப்பு போட்டு செய்கிறதுனால அவங்க ஈஸியாக சாப்பிட்டுக்குருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.